Hi friends, vanakkam. Welcome to Malaysia Tamil Cooking Story. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் சூப்பரான சுவையான Mangalorean style chicken gravy தாங்க. ஓகே வாங்க இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு இங்கே எடுத்து வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அதாவது வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் காய்ந்த மிளகாய் துண்டுகளை போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லித்தாள் போட்டுக்கலாம், கூடவே சின்ன சீரகம், பெரிய சீரகம், கருப்பு மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்துடுங்க. நீங்கள் வறுக்கிறப்பயே ஒரு நல்ல வாசம் வரும், கூடவே கலர் லைட்டாக மாறி வரும், அதுதான் சரியான பதங்க. அதோட நிப்பாட்டிடலாம் அடுப்பை. இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, இது சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வறுத்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டு நல்லா மையை அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி சரியாக அரைப்படலைன்னா ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ அழகான கலரில் வந்திருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு போட்டுக்கலாம், லெமன் ஜூஸு. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், ஜஸ்ட் பிளெயின் யோகர்ட்ங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோழியோட எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறணும். இப்படி தாங்க கரெக்டாக ஈவனாக நல்லா கலந்துருச்சு பார்த்தீங்களா. இதை இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும். சரியாக 30 நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, சமையலை பார்க்கலாம். பேன் எடுத்து வச்சுக்கோங்க, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு காய விடுங்க. இந்த சமையலுக்கு முக்கியமான பொருளே நெய் தாங்க, அதனால் இது சுத்தமான மாட்டு நெய்யான்னு பார்த்து வாங்கி சமைங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பலவிதமான நெய்களும் இருக்குது. நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காய துண்டுகளை போட்டுக்கலாம். நான் 2 வெங்காய துண்டுங்க போட்டிருக்காங்க, பெரிய வெங்காயங்க. இந்த நெய்யிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். ஜஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியன்ஸ்லேயே இந்த சமையலை செஞ்சிடலாங்க. இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களையும் அந்த பொருட்களோட அளவுகளையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயத்து கூடவே கருப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நல்லா இப்படி கிண்டி விட்டுங்க. வாசம் கம கமன்னு வருதுங்க இப்போயே மசாலாவிலேருந்து. இப்போ இது கூட நம்ம மெரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை கொட்டிக்கலாம். நீங்கள் கொட்டுறப்ப அந்த பாத்திரத்தில் இருக்கிற தயிர் மிக்ஸு எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு கொட்டிடுங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு நம்ம தண்ணி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த தயிர் நெய் தாங்க, அதனால தான் நல்லா எல்லாத்தையும் வலிச்சு கொட்டிடுங்கன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். சிக்கனை மசாலாவோட நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. இது மெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ங்க, மக்களால் ரொம்ப விரும்பி சாப்பிடப்படுற ஒரு சூப்பரான சாப்பாடுங்க இது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் ஹிமாலயன் சால்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன், அதான் அது பிங்க் கலரில் இருக்குது. இது ரொம்ப நல்ல உப்புங்க.
இதையே நீங்களும் யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ எல்லா கடைகள்லேயும் இது கிடைக்குது. வெள்ளை உப்பு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க, அது ஒரு வெள்ளை விஷங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ சிக்கனை மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பேனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி எவ்வளோ அழகாக வேகுது பாருங்கள், பார்க்கவே கண்ணை பறிக்குதில்ல. முக்கியமான விஷயங்க, நீங்கள் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. இந்த மாதிரி நிறைய புதுமையான ருசியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சிங்க, இதில் கொஞ்சமாக கருப்பு சீனி போட்டுக்கலாம், கூடவே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கருப்பிலையை தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசி கட்டத்தில் கருப்பிலையை போட்டால் ரொம்ப நல்ல மணம் கொடுக்குங்க. அடுத்து இப்படி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்துண்டுகளை போட்டு 2 கிண்டி விட்டு அடுப்பை மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட சமையல் ரெடி. ஓகே வாங்க, இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான மெங்களோரியன் சிக்கன் கிரேவி சோரோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி நீங்கள் ஏற்கனவே ப்ரோமோலேயே பார்த்துருந்தாலும் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தது ஜஸ்ட் ப்ரோமோ வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ உங்கள் கண் முன்னாடியே சமைச்சு எடுத்து வைக்கப்பட்ட சாப்பாடுங்க. ஓகே வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சோறில் இப்படி சிக்கன் கிரேவியை போட்டு சாப்பிட்ற ருசியே ருசி தாங்க. சுத்தமான நெய், தயிர், எலுமிச்சை சாறு இது கூட சேர்ந்து சிக்கன் சூப்பர் வாசமாக இருக்குதுங்க, ருசியும் சூப்பராக இருக்குதுங்க. ஓகே, இப்போ இதே கிரேவியை நம்ம பரோட்டா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஈவன் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், பூரிக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க உண்மையாலுமே இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க, இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய புதுமையான டேஸ்டான ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதை போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. சில பேருக்கு மெங்களூர் எங்கே இருக்குதுன்னு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். மெங்களூருன்றது இந்தியாவில் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சிட்டிங்க, அங்கே சொல்லவே தேவையில்லை, சாப்பாடெலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். இந்த சமையல் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்டாக இருந்தால் பரோட்டாவுக்கு பதிலாக சப்பாத்தியில் இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க, டேஸ்ட்டுக்கு சொல்லவே வேணாம். 1 பீஸ் சாப்பிட போகிறேன். கிரேவியை நல்லா தொட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள், கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அடிக்கடி இது தான் வீட்டில் செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி உங்களை அடுத்த ஒரு சூப்பரான சுவையான டேஸ்டியான ரெசிபியோடு சந்திக்கிறோம். முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட புது அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ரிமகாசி.